வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் நண்பன் சின்னசாமி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்தேன். விக்ரம் பிரபு அவர்களுடைய நடிப்பில் இறகுப்பட்டிருந்த ஒரு மூவி கூட விரைவில் வரப்போது. அந்த ஒரு மூவிக்காக ஒரு சூப்பரான சோசியல் எக்ஸ்பிரிமெண்டல் தி கேப், ஒரு பார்ட்னருக்கு இடையில அவங்க அன்பை வெளிப்படுத்துறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வெளிப்படையாக காட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. அது பார்க்குற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் கில்ட்டி ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம எவ்வளோதான் பர்ஃபெக்ட்னு நினச்சா கூட ஏதாவது ஒரு சின்ன சின்ன அன்பான விஷயங்களில் ஹியூமனாக இருக்கிற நாம கண்டுக்காமல் விடுறோம். அதுதான் அதை வெளிப்படையாக காட்டியிருக்காங்க. சூப்பரான ஒரு விஷயம். அதை வெளிப்படையாக காட்டும் போது, ரியலைஸ் பண்ண வச்சும் போது பார்க்குற எல்லாருக்குமே அது கனெக்ட் ஆகிருக்கும். பார்ட்னர் இருந்தால் தானே ஃபீல் பண்ணணும்னு நினைப்பீங்க. நம்ம லைஃப்பில் எந்தாவது ரிலேஷன், அப்பா அம்மா தங்கச்சி யாருக்குனாலும் அதை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அந்த கேப் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை நினச்சி தான் நான் ஃபீல் பண்ணிட்டேன். கண்டிப்பாக டைம் எடுத்தா பாருங்கள், நீங்களும் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஓகே, இந்த ஒரு வீடியோவில் நம்ம தளபதி 68 பற்றியும் லியோவை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னே நீங்கள் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி 68 பற்றி சோசியல் மீடியாவில் டாக்ஸ் என்ன இருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த படத்துக்காக டிஓபியாக கேப்டன் மில்லர் வெந்து தனிந்தது காடு மூவிக்கான டிஓபி தான் நம்ம தளபதி 68 பண்ண போகிறாருன்னுட்டு அதுதான் இப்போ பெரிய பெரிய ட்ராக்கர்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்த தகவல் என்னன்னா, தளபதி 68 கதாநாயகியாக ஜோதிகா அவர்கள் நடிக்க போகிறாங்க அப்படின்னுட்டு. இப் அவங்கள தவிர்த்துல இன்னொரு ஒரு ஃபீமேல் லீட் டாக்ஸும் இப்போ இருக்குது. என்னோட செல்லம்மா செல்லம்மா செல்லம்மான்னுட்டு செம்ம ட்ரெண்டான பிரியங்கா மோகன் தான் தளபதி 68 இருக்க போகிறாங்க அப்படின்ற டாக்ஸ் வந்திருக்கு. இந்த ஒரு தகவல் ஆல்ரெடி பீஸ்ல நாம கேள்விப்பட வேண்டியது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்ரோச்சாக அவங்க கிட்ட இருந்தது, ஆனால் அது ஒரு ரீசனுக்காக வேணான்ற மாதிரி போயிட்டு எப்படி இங்கே மட்டும் சாத்தியமாச்சுன்ற ஒரு வியப்பில் தான் நான் இருந்துகிட்டே இருக்கேன். ஆனால் நான் பீஸ்ட்க்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், மிஸ் ஆச்சு. ஸோ இப்போ வந்தது ஐம் ஹாப்பி. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு அதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்ன இது இப்போ ஜோதிகா இல்லையா அப்படின்ற கொஸ்டின் வரும் இல்லையா. நீங்கள் தளபதி 68 வியை வந்து டபுள் ஸ்டைலில் காட்டியிருப்பாங்க, அப்போவே நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம் அது டியூவல் ரோல் பண்ண போகிறாரு தளபதினிட்டு. ஸோ அதில் வந்து அப்பா பிள்ளையாக நடிக்க போகிறாங்களா அதெல்லாம் தெரியல. அந்த அப்பாவுக்கு அம்மாவா ஜோதிகா இருக்கட்டும், பிள்ளைக்கு பேராக பிரியங்கா மோகன் நின்றுட்டு போட்டோம். ஸோ எப்படி இருக்குது இந்த கனெக்ட்டு? ஸோ இதை எப்படி பார்க்குறீங்கன்னு இதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக லியோவிலேருந்து வந்த தகவல் என்னென்னா, இது வேற ஒரு சைடுலேருந்து வந்த தகவல். இந்த ஒரு படத்தில் ஆல்ரெடி தளபதி கூட நடித்த ரெண்டு பேர் ஃபேமஸான பர்சன்ஸ், ஃபீமேல் கேரக்டர் ஒன்று மேல் கேரக்டர் ஒன்று பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ரோல்னது பெரிய ரோல் எல்லாம் கிடையாது, ஏதோ ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு போன மாதிரி தான் இருக்கும். பட் அது எடிட்டிங்கில் தூக்கத்துக்கும் சான்சஸ் இருக்கலாம், அதனால் யாருன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் வந்தால் சார் இவங்களை ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டோமே, தளபதி கூட நடிக்கிறத பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ யாராக இருக்கும்னு தெரியல, பட் வந்தால் நல்லாயிருக்குமான்றதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக லியோட ஆடியோ லான்ச் பற்றின தகவல் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. எல்லாருமே அப்போது வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது என்னென்னா, நாம் சொல்லிட்டு போயிட்டோம் இது மாதிரி தமிழ்நாடு தான் பிளான் ஆடியோ லான்ச், அதுவும் மதுரை தான் பேசிகிட்டு இருக்காங்க, இதுதான் கேள்விப்பட்டேன்னு நான் சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் பெரிய பெரிய ட்ராக்கர்ஸ் எல்லாருமே வந்து மலேசியாவில் தான் ஆடியோ லான்ச்சு, இப்போ ரீசெண்ட் டைமில் கூட ப்ரொடியூசர் ஜெகதீஷ் எல்லாம் அங்கே இருந்ததும் அதுதான் ஆடியோ லான்ச்சு பிளான் அங்கே தான் அப்படின்னு எல்லா ட்ராக்கரும் போட ஆரம்பித்தாங்க. எல்லாருமே நம்மக்கிட்ட வந்து கேட்க ஆரம்பித்தாங்க, ஏன் நீங்கள் இதை ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, லியோ ஆடியோ லான்ச் மலேசியான்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், எல்லாரும் சொல்கிறாங்க நம்மளால் சொல்ல முடியாது. நாம் லாஸ்ட்டாக கேள்விப்பட்டது மதுரைன்னு பிக் பண்ணி வச்சுருக்காங்க, பார்ப்போம் என்ன நடக்குது அதுதான் சொன்னேன். ஆனால் மலேசியாவில் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கான பிளான் பெருசாக இருக்குது, அதை மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். மேபி அதுக்காக கூட அவங்க போயிருக்கலாம் அந்த மாதிரியும் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது யாரெல்லாம் மலேசியாவில் ஆடியோ லான்ச் நடக்க போகுது, செப்டம்பர் 30, அக்டோபர் 5, இப்போது அப்படியே மாற்றி தமிழ்நாட்டில் சென்னையில் நேரு ஸ்டேடியமில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணுங்கள், எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நம்ம சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொன்னது. ஸோ அப்புறம் ஏன் ப்ரொடியூசர் ஜெகதீஷ் எல்லாம் அங்கே போயிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா. நம்ம சப்ஸ்கிரைபரான ஒரு நண்பர் வந்து ஃபிலிமோகிராஃபி படிக்கிறாரு மலேசியாவில். ஸோ அங்கே ஒரு பெரிய சேனல் நெட்ஒர்க்கில் பெரிய பொசிஷனில் இருக்கிற ஒருத்தர் அவருக்கு தெரிஞ்சதை வச்சு எனக்கு 1 வீக் முன்னாடிந்தே சொல்லிட்டு இருக்காரு. அவர் முழுசாக நம்பிடாதீங்க, 50% நம்பிக்கையோடு இருங்க. ஏன்னா ஆல்ரெடி பெரிய ஆடிட்டோரியமான விஷயத்தை தான் அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அங்கே ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால அங்கே முடியாது. அதுக்கப்புறம் இங்கே அனிருத் அவர்களெல்லாம் கான்செர்ட் பண்ண இடத்த பேசிகிட்டு இருக்காங்க, அது டேட்டு கிடைக்கல. வேறு ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே, அது அமையலை. 50% டவுட் தான் அமையிறது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
அதே மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு. அங்கே கேன்சல் ஆகி போச்சு. ஸோ அங்கே நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே அமையலை. ஸோ அதனால் தமிழ்நாட்டில் தான் நடக்க போகுது அதுவும். ஆனால் ஒன்று என்னென்னா, தளபதி அவர்கள்கிட்ட சொல்லாமல் இங்கே பிக் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க, அது நடக்காமல் போயிருக்கு. ஏன்னா அர்ஜுன் அவர்களே மலேசியான்னும் போது வரலாமா வேணாம்ன்ற மாதிரி, டேட் கிடைக்குமான்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சான். சம் ஆர்டிஸ்ட்க்கு ஓகே இருந்தான், சில ஆர்டிஸ்ட்க்கும் வர முடியுமான்ற மாதிரி தாட் இருந்துச்சான். ஸோ டேட் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஆடியோ லான்ச்சுனது எல்லோரும் இருக்கணும்னு நினச்சி, இப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே சென்னையோ இல்லை மதுரையோ அப்படின்றது தான் இப்போது டாக்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மலேசியாவில் ஈவெண்ட்டை பிக் பண்ணாமல் போனதுக்கு இன்னொரு ரீசன், இடைஞ்சலாக தடங்கலாக நிறையா விஷயங்கள் நடந்ததுக்கு அந்த படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராப்ளத்தில் மாட்டியிருக்காரு இல்லையா, அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜய்னாவுக்கும் ஆசை கிடையாது மலேசியாவில் போயிட்டு ஆடியோ லான்ச் நடத்தும். ஆடியோ லான்ச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம இடத்துல நடத்தணும் தான் அண்ணனுக்கு எப்போவுமே ஆசை. ஸோ ஈவெண்ட்டை தான் அங்கே பிளான் பண்ணுவாங்க ப்ரீ ரிலீஸ் மாதிரி. ஸோ மற்றபடிக்கு இதுதான் பின்னாடி நடந்த விஷயங்கள். ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்கன்னதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த மந்த் எண்டு செகண்ட் சிங்கிள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் லியோலேருந்து அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இப்போ எல்லோரும் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க, செகண்ட் சிங்கிள் கூடிய விரைவில் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, தகவல் வந்தாலும் நம்ம கன்ஃபார்ம் ஆகுது, ப்ரிடிக்ட் பண்ணி சொன்னாலும் கன்ஃபார்ம் ஆகுது வேற லெவலில். ஸோ இதே மாதிரி தகவலோட உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் தகவலுடன் சந்திப்போம். பாய் பாய்.